மொபைலில் வந்து கிளிப் எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகேவா. ஒரேம் சொன்னவங்க சைடில் போய் காமிக்கவா. ஓகே சார், உங்களுக்கு தெரியுதா தெரியல, எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இறங்குற அம்சம் வேணாம் வேணாம், உன் ஃபோனில் எடுத்து எனக்கு அனுப்பிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க, அந்த பாருங்கள் வியூ. ஓகே, எப்போ வந்து எடிட்டிங் இது பண்ணி கேப்சர் பண்ணி எப்போ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல ஓகேவா. அதையும் நான் வந்து காமிக்கிறேன். ஆ, இங்கே நிப்பாட்டு இடையில் நிப்பாட்டலாமா வண்டியை? ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் நியூ வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருதமலை போன ப்ளாக் தான். பட் வந்துட்டு நிறையா ஒரு சில சம்பவம் நடந்துச்சு. ஆனால் இது வந்து சம்பவம்னு சொல்ல முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபோனோட ப்ராப்ளமா இல்லை நம்ம கேமராவோட ப்ராப்ளமா என்னன்னே தெரில ஓகேவா. பட் பரவாயில்ல, நான் ஒரு எடுத்த ஒரு சில கிளிப்பு மட்டும்தான் இருக்குது. ஆனால் சத்தியமாக ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போய் வீடியோ எடுத்து அது வந்துட்டு கரெக்ட் ஆச்சுன்னா ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உங்களுக்கே அது புரியும்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க நம்புகிறேன். நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுத்துலாட்டி நிறையா வ்ளாக்ஸ் நம்ம வந்து நிறையா இடத்துல வந்து ரைட் பண்ணியிருப்போம். அதை வந்து நீங்கள் பாருங்கள் ஓகேவா. ஓகே, ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் தான் இருக்குது. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி போட்டிருப்பேன். நீங்கள் வந்து பாருங்கள், அப்படியே ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோஸ் வந்து போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் ஒன் சப்போர்ட் ஒவ்வொரு வீடியோக்கு தாங்க. நம்ம வந்து இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போட்டு முடியல, ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து எங்கே போயிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம வந்து பாலக்காடு வரைக்கும் போயிட்டு வந்தோம். பாலக்காடில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் ரோட் வியூ சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோலாம் இன்றைக்கி கொஞ்ச நாளில் வந்துடும், இனி ஒரு 2-3 வீக்கில் வந்துடும் ஓகேவா. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சதோ ஒரே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. சரி, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய் நீங்கள் பாருங்கள். எவ்வளோ கிலோமீட்ரு எவ்வளோ? கரெக்டாக 180 மீட்டரில் ரைட் இருக்கும். கிலோமீட்டர் 12 ரைட்டா? அவன் இன்னும் முன்னாடி போயிட்டுருக்கான். ஹெல்மெட் ஒன்று வாங்கணும்டா, இந்த இது ரொம்ப கடுப்பாக இருக்கு. வெல்கம் பேக் நியூ வீடியோ. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மருதமலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஓகேவா. இப்போ வந்து நம்ம போகலாம். ஆ, இப்போ நிற்கணுமா? என்னடா இனி வந்து என்னடா இவ்வளோண்ணா? ஓகே சார், இப்போ வந்துட்டு மருதமலைக்கு போயிட்டுருக்கோம். மருதமலைக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கிலோமீட்டருக்கு போகணுன்னு நினைக்கிறேன். கிளைமேட் மழை வரமாக செம்மையாக இருக்கல. சரி, வாங்க அப்படியே போவோம். அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த ரோட்லாம் நல்லாயிருக்கும். பட் வந்து பார்க்கலாம், நான் போயிட்டு நம்ம பார்த்தா தானே தெரியும். அடுத்த ரைட்டா? அடுத்த ரைட் தானே திரும்புது? மெய்யப்பன் நகர். இப்போ நம்ம மெய்யப்பன் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ கேமரா ஆண்டில் இருக்கு. பிரதான சாலை. என்னடா பிரதான சாலைன்னு போட்டிருக்காங்க, குழி குழியாக இருக்கு. பிரதான சாலைன்னு என்ன, சாவர சாலையா? ஊருக்கு நடுவில் இருக்கிறதா பிரதான சாலையா? சாலையில் ரொம்ப பிடிக்கும். அதனால கேமரா வேறு ஆண்டில் இருக்கு. ரைட்டா? ஏய், அதுக்கு நம்ம மெயின் ரோட்லேயே போயிருக்கலாம்டா. குழியெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். அவனா? அதான் கூகுளா? அவன் மவுடி எப்போ இருந்தாலும் நம்ம காந்தி பார்க் மெயின் ரோடு தான் கூட்டிகிட்டு போகும் போல. காந்தி பார்க் தடாக மெயின் ரோடு இருக்குல்ல, அந்த வழியை தான் கூட்டிகிட்டு போயிருக்கும் போல. சொக்கம் புதுரா? சொக்கம் ரைட்டா? ஏ, இன்றைக்கி நம்மளை ஏதாவது பண்ணி சம்பவம் பண்ணும். எங்கேயாவது தூக்கிட்டு போய் நம்மளை மாட்டி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏய், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்ரா, இந்த கூகுள் மேப் மட்டும் ஏன் நம்மளை சுற்ற விடுதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேது. எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தியா? கண்டுபிடிச்சோம் இல்லை சேட்டலைட்டை. ஓகே, நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். இனி எவ்வளோ கிலோமீட்ரு? நம்ம இனி 11 கிலோமீட்டர் போக போகிறோம். பார்ப்போம். இப்போ தான் 1 கிலோமீட்டர் தாண்டிருக்கோம். இந்த வீடியோ வேறு எவ்வளோ லென்த்தாக போகுதுன்னு இல்லை, கொண்டு நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு பார்த்துன்னு போயிட்டு ஆன் பண்ணுறேன். இப்போதைக்கு கூகுள் வந்து குள்ளி சி சந்துக்குள்ளையும் பந்துக்குள்ளையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ணுறேன் ஓகே. பண்ணிக்கலாமா? இதுக்கு மேலே நல்லா தான் இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்கு. எனக்கு கேமரா ஆஃப் பண்ணுறதே மனசுலையே. ஓகே, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ணுறேன் ஓகேவா. அடா புரியல, ஓ அதுவா? அது ஏன் இருக்கு? அது அது வந்துட்டு அந்த பின்னு மாதிரி ஒன்று இருக்கு இந்த மக்கள். ஓகே, இப்போ வந்துட்டு பாஜர் வந்தாச்சு. இறங்கிட்டா நான் எடுக்கவே மாட்டேனே, எனக்கு ரோட் வியூ காமிக்காக தான் நான் சேனலில் வீடியோ போடுறதே. ஓகே, நம்ம இப்போ வந்து பாதி தூரம் வந்தாச்சு. பாதி தூரம்லாம் வரல, ரொம்ப ஒரு 2 கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 15 கிலோமீட்டர் பக்கம் போகணும். 15 கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்ரு? 13 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் ஓகேவா.
நம்ம இப்போ 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அப்படியே போச்சு. சரி, ரோட் வியூ நல்லா இருந்துச்சு. ரோட் வியூ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன், ஏ இங்கே தானே நான் வந்தேன் அன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ, இன்னும் என் ஃபோன் தெரிச்சு இந்த இடத்துல தான் விழுந்துச்சுடா. செகண்ட் வீடியோலே என்னோடய ஃபோன் 3 டைம் பார்க்க விழுந்துருக்குடா இந்த இதில் மொபைல் ஓடுறதுனால. ஏய், அது நம்ம ரைட் எடுக்கணுமா? ஓகே, நம்ம இப்போ ரைட் எடுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்ன லேக், என்ன லேக்டா இது? கிருஷ்ணபதி. ஓகே ஓகே, நான் வந்து அந்த வீடியோலேயே செகண்ட் வீடியோ தேடி கிருஷ்ணபதி லேக். ஓகே ஓகே, இந்த வழியாக தான் போயிருந்தேன்டா செகண்ட் வீடியோ ஃபஸ்ட் வீடியோவோ. ஆனால் ரோடு பார்த்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கண்ணே, என்னத்து போயிட்டு போ. ஐயோ ஐயோ, சரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கேமராவில், கேமரா ஆனில் தான் இருக்கா? ஓகே, ஆனில் தான் இருக்குது. சின்ன ஃபோன் திரும்பி வச்சு சைடு. ஓகே, நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம வந்து மருதமலைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் என்ன, ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. பட் பரவாயில்ல, வாங்கிட்டா கிளியராக தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம கேமரா செட் பண்ணால் கரெக்டாக தெரியும், ஆனால் செட் பண்ணாமல் இருக்கும். ஓகேவா, இருங்க நம்ம அப்படியே ஓட்டை கடிப்போம். உங்களை வேறு முண்டாமல் எங்கே நமக்கு வழி கூகுள் மேப் போட்டுக்கே ஆஃப் பண்ணிட்டியா? சரி, அவனுக்கு தான் தெரியும் போல், ஆஃப் பண்ணிடு, அந்த சார்ஜ் செய்கிறதுல. பட் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப லென்த்தாகவும் போனால் எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதெல்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஃபீ இதெல்லாம் என்ட்ரி ஃபீஸ்லாம் கட்டிட்டு இப்போ கிளம்பியாச்சு. இப்போ வண்டியில் தான் இப்போ போகிறோம், அதனால வண்டிக்கு ஒரு 10 ரூபா வாங்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, என்ட்ரி ஃபீஸு. இதுக்கப்புறம் இப்போ தான் மேலே ஏற போகிறோம். இந்த வியூ காமிக்கிறதுக்காக தான் இத்தனை நேரம் போராட்டம். இந்த வியூவை மட்டும் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் காமிச்சிட்டு அப்படியே மேலே போயிட்டு நான் இதுக்கு என் பண்ணிக்கிறேன். அப்போ சின்ன சின்ன கிளிப் ஏதாவது இருக்கும், அதை வந்துட்டு நான் உங்ககிட்ட காமிச்சிடுவோம். ஓகேவா, நடந்து போகிற கடை சைடில் வழி, அதில் நடந்து போகிறக்கு போல் நடந்து போயிட்டுருக்காங்க. விட்டால் நடந்து போகிறக்கு காசு வாங்குவாங்க போல். இங்கே வாங்க, எப்படி இருக்கும் கிளைமேட்டு? நல்லா இருக்குது, அப்படியே லைட்டாக குளு, அப்படியே ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட், செம்மையாக இருக்குப்பா. எப்படி இருக்குது ஹில்ஸ், அப்படியே இந்த ரோட் வியூ நல்லாயிருக்கு. இந்த ரோட் வியூவை காமிக்கிறக்காக தான் இத்தனை போராட்டம். சம்சா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நிறைய வீடியோஸ் வரும், நிறைய வரும் கூடிய விரைவில். நீ சாயந்தரம் ஒரு இடத்துக்கு போகலான்னு இருக்கேன். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு செம்மையான ஒரு அது ஒரு ஹில்லான ஒரு வியூ தான். அந்த வியூவும் நல்லாயிருக்கும் அந்த பிளேஸும். பட் வந்துட்டு அந்த வீடியோ எப்போ வந்து எடிட்டிங் இது பண்ணி கேப்சர் பண்ணி எப்போ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன் தெரியல. ஓகேவா, அதையும் நான் வந்து காமிக்கிறேன். அப்புறம் ஹெட்லைட்லேருந்து எடுத்துருக்காங்க டைரக்ட் லைனு. சுவிட்ச் ஆஃப் பண்ணால் இது ஆஃப் ஆயிரும், இது பண்ணால் ஆனாகிற மாதிரி. இன்னும் எழுதியிருக்கு இயற்கை ஆற்றல். இங்கே நிப்பாட்டு இடையில் நிப்பாட்டலாமா வண்டியை? குதிரைப்பாத சன்னதி. ஓகே ஓகே, நடந்து வர ரோடு ஆகும் தெரில. இங்கே பாருங்க அப்படியே எள்ளு ஏறுது, அப்படியே வளர்ந்து வளர்ந்து சமய போகுது. கிளைமேட் நல்லாயிருக்கு. நம்ம மலைக்கு பக்கத்தில் ரொம்ப அடிவாரத்துக்கு வந்துட்டு எப்படி இருக்கோ இருக்கு மேலே. அவ்வளோ செகண்ட் கியர்லேயே ரொம்ப மெயின்டைன் பண்ணி தான் வரணும், ரொம்ப கஷ்டம் அந்த வண்டியில் வருது. இந்த டியோவே ரொம்ப முக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து வித்தவுட் கியரு, இதே முக்குது கியர்லாம் ஒரே கியரில் மெயின்டைன் பண்ணி வந்தால் தான், இல்லைன்னா வண்டி இதாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அதனால் எப்படி வரப்போன்னு தெரியல. பார்ப்போம், வரும் கீழே வரும் வியூ. நான் வச்சு மொபைலில் இருந்து கிளிப் எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, ஒரே நிமிஷம் நான் வந்து சைடில் போய் காமிக்கவா. ஓகே, உங்களுக்கு தெரியுதான் தெரியல, எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இறங்குற நிமிஷம் வேணாம் வேணாம், உங்கள் ஃபோனில் எடுத்து எனக்கு அனுப்பிச்சுட்ரு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், அந்த பாருங்கள் வியூ பா எப்படி இருக்குது. அங்கே ரோடில் வண்டியில் வர்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, சரி நான் அப்படியே போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலேயும். ஓகே சப்ஸ்கிரைப். அதுதான் டைம் ஆகிறோம் இப்போது. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட என் மணிக்கு லவ் யூ, பை பை.